வடகம் கேமர்ஸ் நேற்று சம்மர் கேம் ஃபெஸ்ட்டோட கிக் ஆஃப் ஈவெண்ட் வந்தது. இதில் வந்து நிறைய கேம்ஸ் காமிச்சாங்க, ப்ளஸ் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். கேம் அவார்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற சம்மர் கேம் ஃபெஸ்ட் வந்து June 10th ஆரம்பிச்சது. அதில் ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக இருந்து கிக் ஆஃப் ஈவெண்ட் தான். இதில் வந்து நிறைய வேர்ல்ட் ப்ரீமியர்ஸ் காமிச்சாங்க, அதான் புது கேம்ஸோட அப்டேட் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கேம் கூட இருக்குது. இந்த ஷோவை கி ஆஃப் கேக்லி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு கேம் ஒரு பிளாஸ்ட்டு, ஏன்னா வந்து பார்டர்லேண்ட் ஸ்பின் ஆஃப் தான். முன்னாடியே பார்த்தோம் கியர் பாக்ஸ் வந்து ஒரு புது கேமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. இது வந்து பார்டர்லேண்ட் ஸ்பின் ஆஃப் தான். இந்த கேமோட ட்ரைலர் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் ஒரு பார்டர்லேண்ட் ஸ்பின் ஆஃப், அதாவது அந்த கேமில் இருக்க ஒரு குறிப்பிட்ட கேரக்டரையோ இல்லை ஒரு எலிமெண்ட்டை பற்றி ஒரு டீப்பாக இன்னொரு கேம் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த கேமுக்கு வந்து 1080 தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கேமு. இந்த டீனாவோட இமேஜினரி வேர்ல்ட் தான் விளாட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் டீனா தான் அதோட டஞ்சன் மாஸ்டர் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து மொத்த கேமே கண்ட்ரோல் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீனோட வாய்ஸ் ஆக்டர் வந்து ஒராய்சன் சீரீஸில் பார்த்துருப்பீங்களா, ஏலையோட வாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 90s ஒரு ஃபேமஸ் கேம் மெட்டல் ஸ்லக்கு வந்து ஒரு புது கேம் விடுறாங்க. இதான் மெட்டல் ஸ்லக் டாக்டிக்ஸ். இந்த கேம் நிறைய பேர் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டைல் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக இது கேமு. நெக்ஸ்ட் ஷோ நல்லா போயிருந்தது, நடுவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேமிங் இண்டஸ்ட்ரியில் கேமியோ கிங்கு பெஸ்ட் டேரக்டர் வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தாரு. கேட கொஞ்சமாக தான் இந்த கேம் அவார்ட்ஸ் வின்னர் வந்து திரும்பி அப்பியர் ஆனார். இந்த தடவை பேண்டமிக் பற்றி பேசிட்டு அப்புறம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் காமிச்சாரு, அதான் டெத் ஸ்ட்ராண்டிங் பற்றி தான். ஆஹா, டெத் ஸ்ட்ராண்டிங் 2 கட்டினா வந்து கண்டிப்பாக கிடையாது. இது வந்து டேரக்டர்ஸ் கட்டு, இது வந்து PS5 வருது. இது புது கேமை கட்டினா வந்து கண்டிப்பாக கிடையாது, அதே கேம் தான். ஆனால் டேரக்டர்ஸ் கட் எப்படி இருக்குன்னா, எப்பவுமே ஃபைனல் ரிலீஸில் வந்து மூவியாக இருக்கட்டும் இல்லை கேமாக இருக்கட்டும் சில விஷயம் கட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டேரக்டர் யோசிச்ச மாதிரி இருக்காது. ஒரு டேரக்டர்ஸ் கட்டில் வந்து முழு கண்டென்ட் ஆக போகுது கேமில். ஸோ ரொம்ப சூப்பராக போகுது. நெக்ஸ்ட் வந்து நியூ கேம் ப்ளஸ் எடுத்து வருவாங்க. கேம் ப்ளஸ்னால கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே கேம் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரோக்ரஷன் இருக்கும், சப்போஸ் எல்லா ஸ்கில்ஸும் அன்லாக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் திரும்பி விளாட்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தான் அன்லாக் பண்ணல. ஆனால் நியூ கேம் ப்ளஸ் அப்படி இருக்காது. நீங்கள் என்னென்ன ஏன் பண்ணிக்கிறீங்களோ அதை வச்சு திரும்பி கேம் ஃபஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில கண்டென்ட் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க புதுசாக. PS5 வரனால கண்டிப்பாக ரேட் ரேசிங்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென் அப்டேட் கூட வரப்போகுது. இதை பற்றி டீப்பாக இன்னொரு வெளில பேச போகிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்டாக வந்து மெட்டல் கியர் ரெஃபரன்ஸ் கூட விட்டுருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சமாவோட புது ரிலீஸ் இது. இவரோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோடனே இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்தது, அதுதான் வந்து ஜுராசிக் பார்க்கு. ஜுராசிக் பார்க்கோட ஃபேமஸ் ஆக்டர் ஜெஃப் கோல்ட்பிளம்மே வந்திருந்தார். ஸோ அவர் வந்து நீங்கள் கிராண்ட் மாஸ்டரை கூட பார்த்துருக்கலாம். அவர் இங்கே வந்து வழக்க போல் தான் பேசினார் ஜுராசிக் வேர்ல்ட் பற்றி தான். இது வந்து எவல்யூஷனோட பார்ட் வரப்போது. ஏற்கனவே எவல்யூஷன் வந்து பார்த்தோம், ஒரு மேனேஜ்மெண்ட் கேமு. நீங்கள் ஒரு ஜுராசிக் பார்க் வந்து ரன் பண்ணோம். இது வந்து எவல்யூஷன் பார்ட்டும். இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க, ரொம்ப சூப்பராக போகுது. அடுத்த கேம் வந்து ஒரு கொரியன் கேமு. இது வந்து லாஸ்ட் ஆர்க்கு. இது கொரியாவில் மட்டும்தான் இருந்தது, இப்போ வந்து வெஸ்டனுக்கு வரப்போகுது, அதாவது இங்கிலீஷ் வெஸ்டன் வரப்போது சொல்கிறாங்க. இது ஒரு MMORPG கேமு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் அடுத்த கேம் வந்து கொஞ்சம் பெரிய கேமாக இருந்தது. இது வந்து கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோனோட Season 4 அப்டேட் தான். இது ஒரு ரிவீல் ட்ரெய்லரு. இது வந்து காட் கோல்டு வார்க்கும் அப்புறம் வந்து வார் ஜோனுக்கும் வந்து அப்டேட்டு. ஒரு ஃபேமஸ் லொக்கேஷனில் வந்து ஐஜாக் மோட் நடக்க போகுது, ஒரு டீமில் 6 பிளேயரு. அடுத்த ஸ்டோரி லைன் வந்து ஒரு சேட்டலைட் பற்றி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் காமிச்சாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச கேம் தான். ஸோ கேம் அவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஷோ வந்துடும். அமங்கஸ் பற்றி தான். ஸோ அமங்கஸ்க்கு வந்து புது கண்டென்ட் வரப்போது பற்றி ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சவர் சரி பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து புது மோட தருவாங்க ஐடென்டிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஃபுல் லைட் இருக்கவே இருக்காது, நீங்கள் தேடி போயிட்டுக்கணும், ரொம்ப சூப்பராக போகுது அந்த சேலஞ்சும். அப்புறம் அமங்கஸில் வந்து ரோல்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். புது காஸ்ட்யூமு, அது மட்டும் இல்லாமல் மேப் 5 பற்றி லைட்டாக டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது காமிக்கூடாதாமா. அதில் வந்து ஹெல்த் மானிட்டர் காமிச்சிருக்காங்க. சப்போஸ் யாராச்சும் வந்து கொண்டுட்டாங்கன்னா அது தெரிஞ்சிடும் ஈஸியாக. அப்புறம் அன்னபூர்ணா கேம்ஸில் சோலார் ஆஷ் காமிச்சாங்க. இது வந்து போன ஈவெண்ட்ல தெரிஞ்சுது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளே ரிவீல் மாதிரி இருந்திருக்கு, கேம் ரொம்ப சூப்பராகுது. அப்புறம் ஆனாக்ரோசி சொல்லிட்டு வேர்ல்டு வார் ஜி வந்து அப்டேட் ஸ்பேஸ் எடுத்துட்டு வராங்க. இந்த தடவை நீ ஏலியன்ஸை ஃபைட் பண்ண போறீங்க. வேர்ல்ட் வார் ஜியோட லெஃப்ட் ஃபார் டெட் சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கிராஸ் ஓவர் ட்ரெய்லர். இது வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கும் அப்புறம் ஸ்மைட்டுக்கும். அப்புறம் ஒரு 6 கேம் காமிச்சாங்க, ஹவுசஸ் ஆஃப் ஃபேஷன் சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா த்ரில்லிங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்மி இன்வால்மெண்ட் வந்து ஒரு 6 தீம்ல இருக்க போது, ரொம்ப சூப்பராகும். அடுத்த கேம் வந்து வேம்பேசிஸ் வந்து ஒரு புது கேம் எடுத்து வராங்க. இந்த புது கேம் பேர் வந்து பிளட் அண்ட்டு. இது ஒரு ஆன்லைன் கேமு, அப்புறம் பிளேயர் வர்சஸ் பிளேயரு. ஸோ நீங்கள் பார்த்தா வேம்பையராக விளாட போகிறீங்க. ஸோ நீ இந்த வேம்பயர் வச்சு ஃபைட் பண்ணோம். இதில் நிறைய கேம் வருஷத்தில் போகிறாங்க, ரொம்ப சூப்பராக போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் PC ஒன்லி ஃபேமஸ் கேம் எஸ்கேப் ஃப்ரம் டார்க்கோவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது அப்டேட் மாதிரி விட போகிறாங்களாம். இது வந்து ஒரு சிட்டி மேப் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சிட்டியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து செம்மையாக இருக்க போகுது இந்த கேமு. இது ஒன் ஆஃப் தி ரியலிஸ்டிக் ஷூட்டர் கேமு. அப்புறம் சவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். இந்த கேம் வந்து ரொம்ப வருஷமாக டெவலப் பண்ணுது, இப்போ வந்து பேட்டாவில் போயிட்டுருக்கு. பேண்டை நம்கோட புது JRPG டேல்ஸ் ஆஃப் ஆரைஸ் கூட வரப்போது, எல்லா கன்சோலுக்கும் வரப்போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா. அடுத்த கேம் வந்து NLSpace டெவலப்பர்ஸ் வந்து உங்களுக்கு புது IP செஞ்சுருக்காங்க, அதுதான் NLS டஞ்சனு. NLSpace வந்து ஒரு 4X ஸ்ட்ராட்டஜி கேமு. ஆனால் NLS டஞ்சன் வந்து ஒரு புது டஞ்சன் கிராவலராக இருக்க போது. ஸோ ஸ்பேஸில் வந்து டஞ்சன் கிராவலர்னா ரொம்ப சூப்பராக போகுது, 7 இருக்க போகுது. ஸோ பிடிச்சிருந்தா விளாடுங்க. அப்புறம் Nintendo Switch ஒரு கேம் வருது, அதான் மான்ஸ்டர் ஹண்டர் ஸ்டோரிஸ் 2. ஏற்கனவே ரைஸ் வந்துச்சு, இப்போ புது கேம் வருது. இது வந்து பையனா ரொம்ப சூப்பராக போகுது, ஸ்டோரி வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் Overwatch 2 ரீடிசைன் காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே கேரக்டர்ஸ் வந்து இந்த மேப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறாங்களா, ஏன்னா வந்து 5v5 மாறப்போகுது இந்த கேமு.
வளக போல ஒன்றும் கிராஸ் ஓவர். இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கும் அப்புறம் வந்து ராக்கெட் லீக்கும் இது ஒரு சென்சிபிள் கிராஸ் ஓவர் தான். ஏன்னா ராக்கெட் லீக் பற்றி தெரியும் உங்களுக்கு, கார்ஸ் ஒரு மேஜர் இன்வால்மெண்ட். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் இருக்க ஃபேமஸ் கார்ஸ் வந்து இப்போ இந்த கேமில் வரப்போகுது. அப்புறம் இன்னொரு கிராஸ் ஓவர், இதை ஃபால் கைஸும் அப்புறம் நியர் ஆட்டோமேட்டாக்கும். ஸோ நியர் ஆட்டோமேட்டாவோட அந்த ஸ்கின் வந்து இந்த கேமில் வரப்போகுது ஃபால் கைஸில். நெக்ஸ்ட் பாரடைஸ் வந்து ஒரு கிராஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு டிவி சீரிஸ் தான். ஸோ மைக்கேல் பி ஜார்டன் போல நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த சீரீஸில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதான் ஜென்லாக்கு. மூணாவது செலிபிரிட்டி வந்து அப்டேஸ்டோ தூக்கிட்டாங்க, ஸோ ரேயன் ரெனால்ட்ஸ் தான். ஸோ ரேயன் ரெனால்ட்ஸ் வந்து ஃப்ரீ கை ப்ரெசென்ட் பண்ணார். ஏற்கனவே ட்ரைலர் பார்த்தோம். அந்த மூவி பற்றி தெரியாத வந்து ரேயன் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு கேமில் ஒரு என்பிசியாருக்கு போகிறாரு, ஸோ ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி. அந்த கேம் கிட்டத்தட்ட ஜிடி ஆன்லைன் மாதிரி தான். ஸோ பையனா ஒரு கேவட்டிக் வேர்ல்டு, அதில் ஒரு நார்மல் என்பிசி இருப்பார், அதுக்கப்புறம் ஸ்டோரி இழுத்துட்டு போயிட்டு வர. இல்லை வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பையனா டாக்கிய வாட்டிடி, அப்புறம் வந்து நிறைய யூடியூப் ஸ்டார்ஸ், எக்ஸாம்பிள் நிஞ்சா, லேசர் பீட், டான் டிடிஎம், ஜாக் செப்டிகா, அப்புறம் போக்கிமேன், அந்த மாதிரிலாம் வராங்க. இவங்களாம் வந்து அந்த கேமை ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பையனா ஃபன்னாக இருக்க போது கண்டிப்பாக வந்து செம்மையாக கலைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க தான் அவங்க கேரக்டர்ஸ் வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதனால் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரப்போற கேம்ஸ் கொஞ்சம் சீரியஸான கேம்ஸ். ஸ்டார்டிங் வந்து பேக் ஃபார் பிளட் தான். வார்னர் பிரதர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இந்த கேமை, ஒரு ஃபேமஸ் கேம் சீரிஸா அது லெஃப்ட் ஃபார் டெட்டோட கண்டினியூஷன் மாதிரி. இந்த பேக் ஃபார் பிளட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமு, ஸோ ஜோம்பி டேக்கிள் பண்ணோம் நீங்க. நெக்ஸ்ட் கோப் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது கேம் காமிச்சாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஆட ஒரு ஐடியல் கேம் இது. நெக்ஸ்ட் ஒரு ஃபேமஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஈவில் டெட்டோட புது கேம் வரப்போது. இது வந்து சேபர் இன்டராக்டிவ் செய்கிறாங்க, ஸோ பெரிய கம்பெனி தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்லைன் கேமாக இருக்க போது, ஸோ கோப் கேமு. இதில் ஈவல் டெட்டோட ஃபேமஸ் ஆக்டர்ஸ் மூலமாக ஆட முடியும், எக்ஸாம்பிள் வந்து ப்ரூஸ் கேம்பெல் மாதிரிலாம். ஸோ கேம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, அது மட்டும் ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ல கூட வரப்போது, கேமோட கிராஃபிக்ஸ் பக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஐகானிக் லொக்கேஷன்லாம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த எனிமி கிரியேச்சர்ஸை கூட நீங்கள் விளாடலாம். அப்புறம் ரெண்டு மூணு இண்டி கேம்ஸ்லாம் காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. சில இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸ்லாம் ஷோகேஸ் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அடுத்த கேம் வந்து 2 ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு புது என்ட்ரி. இது வந்து 2 கேம்பஸ்ஸு. முன்னாடி கேம்லேருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், இப்போ வந்து யூனிவர்சிட்டி இருக்க போது. ஸோ நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி வந்து மேனேஜ் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பராக போகுது, நிறைய பேருக்கு நாஸ்டாலஜி ஏற்படும் அந்த ஃபீலிங் இருக்கும் போது. நெக்ஸ்ட் ஜென்ஷன் இம்பாக்டில் வந்து ஒரு புது கேரக்டர் எடுத்து வருவாங்க. அப்புறம் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு கேம் டார்க் அண்ட் டஞ்சன்ஸ் டார்க் அலையன்ஸோட ஒரு சின்ன கேம் பிளே காமிச்சாங்க, அதில் வந்து WWE ஸ்டார் வந்து ஒரு கேரக்டராக போகிறாங்க. இந்த வீடியோட ஃபினாலி தான் வந்து அந்த ஈவெண்டோட ஃபினாலியே, அதான் வந்து ஒரு பெரிய கேமு, செகண்ட் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேமு. எல்டன் ரிங் தான். நீங்கள் ஏற்கனவே இந்த ஈவெண்ட் வந்து அந்த ஸ்ட்ரீம் பண்ண முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா சாட்டில் போட்டுனே இருப்பாங்க, எல்டன் ரிங் எல்டன் ரிங்னு. எல்டன் ரிங் வந்து ஒரு ஃபேமஸ் டெவலப்பர் தான் செஞ்சுருக்காங்க, ஃப்ரம் சாஃப்ட்வேர். இவங்கள ஒன் ஆஃப் தி ஆர்டர்ஸ் கேம்ஸ் இவங்க பார்த்துருப்பீங்க, செக்கீரோ, அப்புறம் வந்து டாக் சோல்ஸ்லாம். இவங்க செஞ்ச எல்லா சோல்ஸோட கேம் வந்து எல்லாமே மேசிவ் தான். ரீசெண்டாக கூட செக்கீரோ வந்து பண்ண கேம் அவுட்ஸ் வாங்கிச்சு, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேம்ஸ்லாம். ஸோ ஃப்ரம் சாஃப்ட்வேர் வந்து 2019 E3 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த கேமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காணவே காணும் அந்த கேம் பற்றி. அங்கங்கே லீக் பார்த்தோம், இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு கேம் பிளே ட்ரெய்லரே காமிச்சாங்க. கேம் ரொம்ப சூப்பராகுது. இது வந்து சோல்ஸ் லைக் கிடையாது, ஒரு RPG கேமு, ஓப்பன் வேர்ல்ட் கேமு, பெரிய பெரிய பாசஸ்ஸு, அப்புறம் வந்து அந்த ஃப்ரம் சாஃப்ட்வேரோட ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகுது. ஃபீமேல் ப்ரொடக்டனிஸ்ட்டு. ஸோ ஒரு ஜாப்பனீஸ் கேமில் ஒரு பெஸ்ட் ஆர்ட் கூட சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த கேம் வந்து ஒரு மேசிவ் கேம் ரிலீஸ் ஆகிட்டு பிறகு January 21 ரிலீஸ் ஆக போதும். நெக்ஸ்ட் ஜென் கான்சோல் கரண்ட் ஜென் கான்சோல் எல்லாத்தையும் வருது. ஸோ ரொம்ப சூப்பராக போகுது கேமு. நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெசிடென்ட் ஈவிலோட லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வரப்போதுன்னு. அதுக்கு வந்து புது ஒரு நியூ கிளிப் வந்துருக்கு, ரொம்ப சூப்பராகுது. ஸோ வந்து பார்த்தா லைவ் ஆக்ஷன் அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய இருக்கு, ஏதாச்சும் புது கேம்ஸ் வந்துச்சுன்னா அதை பத்தி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பத்தி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சேனல்ல. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ் ஹார்ட்வேர் கண்டென்ட் ஆகுது, GPU கைடு, PSU கைடு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் ஆகுது, செக் அவுட் பண்ணி பாருங்க. பை.